தேன் சுவை சேனலுக்குங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஜிஹெச்சில் தான் இருக்கும், அதாவது அரசு மருத்துவமனையில் இருக்கும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு, பசிக்கு தான் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கல பசிக்கு தான் வாங்கினு யார் கூப்பிடுவாங்க? அம்மா கூப்பிடுவாங்க, தாத்தா கூப்பிடுவாங்க, பாட்டி கூப்பிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து இன்றைக்கோட 700 நாளாக தொடர்ந்து வந்து இவங்க வந்து பசிக்கிறவங்களுக்கு உணவளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் மை தருமபுரி அறக்கட்டளை. இன்றைக்கி அவங்கள தான் சந்திக்க போகிறோம், வாங்க. நம்ம தேன் சுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் வர பெல் பட்டனை அழுத்துங்க. அதுக்கு மேலே ஆளுங்கிற பெல் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். வணக்கம், என் பேர் சதீஷ்குமார், தருமபுரியில் போகிறேன். தருமபுரியில் வளர்ந்து வந்துட்டுருக்கேன். எங்களோட அமைப்பு வந்து மை தருமபுரி அறக்கட்டளை. ஸோ இந்த அமைப்பை வந்து 2013 ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை கடந்து 11 ஆம் ஆண்டு சேவை செஞ்சுட்டு வரோம். அப்பப்போ சிறு உதவிகளாக வந்து முதியோரெல்லாம் குழந்தைங்களுக்கு உணவு கொடுத்துட்டு வந்தோம். இந்த கொரோனா ஊரடங்கில் வந்து என்ன பண்ணோன்னா வெளியே எங்கேயுமே ஆளுங்க இல்லை, அதாவது எல்லாம் ரொம்ப ஹோட்டல் கடை இல்லாதவங்க ரொம்ப உணவுக்கே தட்டுப்பாடாக இருந்தது. அப்போ எங்கள் அமைப்பு மூலிமா வந்து சாலையோர ஆதரவு இருந்தவங்க, இந்த மாதிரி மருத்துவமனையில் பசியால் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நாங்கள் உணவு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். ஸோ இது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுன்ட்டு பொதுமக்கள் அப்போ நிறைய சப்போர்ட் இருந்ததுனால நிறைய பேர் சாப்பாடு கொடுத்தோம், மளிகை பொருட்கள் கொடுத்தோம், எல்லாம் கொடுத்ததுனால சரி இந்த பொதுமக்கள் சப்போர்ட்டை நம்ம இன்னும் நம்ம கொஞ்சம் பலப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு தமிழ் புத்தாண்டு April 14, 2021 மை தருமபுரி பசிக்குதான் வாங்க சாப்பிடுங்கன்ற திட்டம் ஆரம்பித்தோம். மொதல் 2 நாள் மட்டும் 20 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்தோம். அப்போ வந்து ஒருங்கிணைப்பாளர் வந்து தாஜுதீன் இருந்தார், அரிமா தாஜுதீன்றவர் இருந்தார், எல்லாத்துக்கும் தெரியும். பட் அவர் வந்து கோவிட்ல தவறிட்டார். ஸோ இருந்த போதில் அந்த திட்டத்தை எங்களால் ரொம்ப ரொம்ப நான் பத்து நான் மட்டும்தான் இருந்தேன். அப்புறம் எங்கள் டீம் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடைவிடாமல் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, எவ்வளோ மழை இருந்தாலும் சரி, எந்த நாளும் தவறினதில்லை. இன்னையோட 700வது நாள் ஃபஸ்ட்டு வெளியே கொடுத்துட்டு இருந்தோம், டிடிசி பேங்க்கு முன்னாடி, கூட்டுற வங்கிக்கு முன்னாடி ஒரு 100 நாள் அங்கே கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே பர்மிஷன் வாங்கி டீன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே ஜிஹெச்சில் 600 நாள் கொடுத்து இன்றைக்கி 700வது நாள் உணவு கொடுத்துட்டு வரோம். தினந்தோறும் 100 பேர் கொடுப்போம். ஏதாவது ஒரு சிறப்பு தினம் அப்படின்னா ஒரு 500 பேருக்கு கொடுத்துருவோம். மதியம் வந்து 12:30 கொடுப்போம். அப்போ வந்து 1000 ருபீஸ்க்கு ஒரு 100 பேர் சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டு கொண்டு வந்து கொடுப்போம். ஈவினிங் அதாவது உங்கள் பிறந்த நாள் இல்லை ஏதாவது ஒரு வீட்டு விசேஷம் அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு உணவு கொடுக்கும் கொடுக்கலாம். இல்லை எங்கள் ஏதாவது ஒரு முகூர்த்த நாள் அதாவது உங்கள் வீட்டில் விசேஷத்தில் வந்து சாப்பாடு செஞ்சுருப்பீங்க, ஒரு 200 பேர் 150 பேர் சாப்பாடு மீந்திருக்கும், அது எங்களுக்கு கால் பண்ணால் கூட நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு கொடுத்துட்டு வரோம். இதுக்கு வந்து யாராவது ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணுறது? ஸோ எங்கள் நம்பர் அதாவது சமூக வலைத்தளத்தில் மை தருமபுரின்னு ஒரு பக்கம் இருக்கும், எங்கள் நம்பர் அதில் இருக்குது. நீங்கள் கொடுக்குற 1 ரூபா கூட எங்கள் அறக்கட்டளைக்கு போயிட்டு கணக்கோட தான் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பொதுமக்கள் அந்த ஏடிஜி கணக்கும் கொடுத்துட்றோம். நாங்களும் வந்து டேக்ஸ் கட்டிட்டு வரோம். அது சரியான கணக்கு வழக்கு இருக்கிறனால மக்கள் எங்களை நம்பி தராங்க. இதோட 700வது நாளும் பொதுமக்களோட சப்போர்ட்டில் தான் இதை நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இதனுடைய நோக்கம் என்ன? அதாவது இப்போ இந்த தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு வரவங்க வந்து ரொம்ப ஏழ்மை, நம்ம மாவட்டத்தில் வந்து ஏழ்மையில் இருக்கிறவங்க தான் வந்து ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக வருவாங்க. ஸோ இப்போ நம்ம வெளியே போய் சாப்பிட கூட கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு உணவை சாப்பிட முடியும். ஸோ எங்களால் முடிஞ்சு ஒரு வேளை உணவாச்சும் அவங்க நல்ல ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு உணவு சாப்பிட்டோம் அப்படின்ட்டு நாங்களும் டெய்லியாக சூடாக நாங்களே சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு வரோம். இந்த சேவை வந்து மெம்பேலம் எந்த அளவு என்றைக்கும் நிற்காத அளவுக்கு தொடர்ந்து எங்கள் சேனல் சார் உங்களை வாழ்த்துறோம். நன்றி சார். நன்றி சார். நான் தருமபுரி அன்னை கஸ்திரிபா சேவா சங்கத்தினுடைய தலைவர் சக்திவேல் பேசுகிறேன். சாதாரணமாக சொல்லுவோம், தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று. அதுபோல் பசியோடு வருகிறவர்களுக்கு பசியாற்றுகின்ற சேவை செய்கின்ற மை தருமபுரி அமைப்புக்கு எனது மனமார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு சதீஷ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதிலே படித்த இளைஞர்கள், படித்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் எல்லாம் வந்து தானாக முன்வந்து
இந்த மை தருமபுரி அமைப்பின் வாயிலாக தினந்தோறும் பல நூறு மனிதர்களுடைய வயிறை பசியாற்றி கொண்டு மிகப்பெரிய நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கார்கள். இந்த நேரத்தில் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் பல்லாண்டு எந்த குறையும் இல்லாமல் நீடோடி வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்து மகிழ்கின்றேன். இவருடைய தொண்டு இன்னும் பல காலம் நீடிக்க வேண்டும். என்னால் முடிந்த உலக உதவிகளை கண்டிப்பாக அவர்களுக்கு என ஒத்துழைப்பையும் கொடுத்து இந்த மைதர்களுடைய இந்த பசியை ஆற்றுகின்ற சேவைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை மைதர்மூரி அமைப்பினருக்கு மனமார்ந்த எனது நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிருஷ்ணன் பொதுச் செயலாளர், தள்ளுவண்டி சிறுகடை தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கேன். மைதர்மபுரி அமைப்பு என்பது கடந்த 2011 ஆம் ஆண்டு முன்பு ஆரம்பிக்கப்பட்டு இன்றளவில் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது. அந்த அமைப்பினுடைய நிறுவனத்தாருக்கும் அந்த அமைப்பில் இணைந்து பணியாற்றக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இன்றோடு 700 நாட்களை கடந்து ஏழை எளிய மக்களுக்கும் தருமபுரி மருத்துவமனையில் உள்ள புற நோயாளிகள், உள்நோயாளிகளுக்கும் உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. உணவு வழங்குவது என்பது ஒரு மகத்தான சேவையாக மை தருமபுரி அமைப்பு செய்து வருகிறது. இந்த உணவு வழங்குவது மட்டுமல்லாமல் பல்வேறு விதங்களில் ஏழை மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இரத்த குருதி நன்கொடை வழங்குவது மற்றும் இறந்த ஏழை எளிய மக்களை நல்லடக்கம் செய்வதும் போன்ற பணிகளை, சமூக பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. மை தருமபுரி அமைப்பு என்றும் தருமபுரி மாவட்டத்தில் மென்மேலும் வளர்ச்சியடைய இதயபூர்வமான எங்களது கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நோயாளிகளாக இந்த மருத்துவமனைக்கு வரவங்க வெவ்வேறு மாவட்டத்தில் இருந்து வெவ்வேறு ஊர்லேருந்து வருவாங்க. அதாவது இலவசமாக மருத்துவம் பார்த்துக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட எனக்கு வழி இல்லை, இப்போ நான் வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டேன், இங்கேயே தங்கணும், ஆனால் வந்து நான் சாப்பிடணும் அப்படின்னா அந்த சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லை அப்படின்றவங்க நிச்சயமாக இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இலவசமாக கொடுக்கப்படுற உணவு அப்படின்னு நம்ம சாதாரணம் எடுத்துக்க முடியாது. நல்ல சுவையாக நிறைய காய்கறிகள்லாம் போட்டு பட்டாணி போட்டு எல்லோரும் சாப்பிட்ற வகையில் தான் வந்து இந்த அன்னதானம் வந்து செய்கிறாங்க. இது இந்த நாள் மட்டும் சிறப்பான நாள் அப்படின்றதுனால காரணம் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே இங்கே சுவையான சாப்பாடு போடுறாங்கன்றது தான் நல்ல விஷயம். நீங்களும் இந்த மாதிரியான ஒரு சமூக சேவையில் வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படின்னாங்களே, இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாங்களே, இவங்களோட நம்பர்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன டொனேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உணவில்லாத ஏழைகள் பார்த்தீங்கன்னாங்களே அவங்களோட வயிற்றை வந்து சாப்பிட்டு நிறைச்சிப்பாங்க. கண்டிப்பாக உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.